Hi friends, எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த கிளார்க் பதவிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதற்கான ஃபுல் டீடைல்ஸா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் பதவியின் பெயர் கல்வி தகுதி வயது வரம்பு சம்பளம் கடிதங்கள் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது இந்த பதவிக்கு ஆட்கள் வந்து எப்படி தேர்வு செய்யறாங்க போன்ற அனைத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க பார்த்த பிறகு மறக்காம நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு சோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க பணி இடம் நம்ம தமிழகத்திலயும் வந்து கொடுத்திருக்காங்க தேர்வு பார்த்தீங்கன்னா தமிழ்ல எழுதலாம் சோ பர்மனன்ட் ஜாப் தான் சொந்த பதவிக்கு ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணனும் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 27/10/2021 இதற்கான ஆபீஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க சோ வாங்க நாம டீடைலா பார்க்கலாம் சோ இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்சன் சோ இங்க இருந்தா பாத்தீங்கன்னா அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்தியா முழுவதும் பல்வேறு வங்கிகளில் காலியாக உள்ள கிளார்க் பதவிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க டோட்டலா பாத்தீங்கன்னா 7800க்கு மேற்பட்ட கடங்களுக்கான மாபெரும் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க நம்ம தமிழகத்திலயும் பாத்தீங்கன்னா போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க தமிழகத்துல பாத்தீங்கன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா 843 கடங்களுக்கான அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க சோ பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா 21 வேகன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா 20 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கனரா வங்கி பார்த்தீங்கன்னா 90 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்தியன் வங்கி பார்த்தீங்கன்னா 555 கடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க பஞ்சாப் வந்து சிந்து பேங்க் பார்த்தீங்கன்னா 5 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க யூகோ பேங்க் பார்த்தீங்கன்னா 5 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 147 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா 843 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கிளார்க் போஸ்ட்டு சோ இதற்கான அறிவிப்பு பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்சன் சோ இங்க இருந்தா பாத்தீங்கன்னா அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க சிஆர்பி கிளார்க்ஸ் சோ என்ன பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா கனரா பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஈகோ பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் நேஷனல் பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இந்தியன் பேங்க் பஞ்சாப் அந்த சிந்து பேங்க் ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 27/10/2021 வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2021 அன்று உள்ளபடி பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா 20 வயது வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 28 வயது வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் தராங்க ஓபிசி என்எஸ்எல் கேண்டஸ் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து தராங்க பிடபிள்யூடி கேண்டஸ் பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து தராங்க இதர கேட்டகரிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணும்னா என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் ஏ டிகிரி கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் ரைட்டுங்களா எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம் அதுக்கடுத்தாக கம்ப்யூட்டர் லிட்ரேசி ஆப்ரேட்டிங் அண்ட் ஒர்க்கிங் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன் மேண்டட்டரி அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி மற்றும் தமிழ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸர்ஸ்மேன் கேண்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 175 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் ஆல் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 850 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கிளார்க் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் யூடி வைஸாக பார்த்தீங்கன்னா வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பேங்க் வைஸாக பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 843 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பேங்க்ஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க அதுக்கடுத்தாக எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் வந்து எங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா
சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை நாகர்கோயில் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை திருநெல்வேலி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. செலெக்ஷன் ப்ராசஸும் வந்து கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷனில் ரீட் பண்ணிக்கிடுங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த வீடியோக்கு கீழே மென்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட்.